வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது வயதான காலத்துல நம்மளை பாத்துக்கிறது சுக்கரனா அல்லது குருவா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு மனிதருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கடைசி காலம் வந்து நல்லபடியா முடியணும். அந்த நல்லபடியா முடியறதுக்கு தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா பார்த்துக்கணும், அதுபோல தனது மனைவி அல்லது கணவன் வந்து அவங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். பெண்களாக இருந்தால் கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, தான் தீர்க்க சமூகங்களையா போகணும், நம்மளை வந்து நம்ம பிள்ளை வந்து நல்லா பார்த்துக்கணும் கடைசி காலத்தில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறத நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இது ஜாதக ரீதியாக எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு 80% பேருக்கு இது கிடைச்சிருது. ஒரு 10% பேருக்கு இதில் யாராவது ஒருத்தர் இருந்து அந்த நல்ல விஷயத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு இந்த அமைப்பு இல்லாமல் மற்ற உற்றார் உறவினர்கள் வந்து எடுத்து செய்கிற ஒரு சூழலையும் ஏற்படுத்துகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5 இடம் வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ப்ளஸ் அந்த ஸ்தானத்துக்கு காரகர்னு ஒருத்தர் இருக்காது, அவர் தான் வந்து குரு பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 7 இடம், இது வந்து களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார், கூடவே களத்திரக்காரகன் சுக்கரன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த களத்திரக்காரகன் வந்து சுக்கரன் தான். பராசர முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கரனை தான் அந்த களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களும் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 5-7 குடையவர்கள் நல்ல நிலையில் இருந்துட்டாக்கா, அந்த பிள்ளையும் சரி கணவனோ மனைவியோ வந்து அந்த கடைசி காலத்தில் அவங்களுக்கு வந்து பணிவிடைகள் செய்து நல்லபடியாக அவங்களுடைய காலம் முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போலவே பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 5 இடம் வலுத்து 7 இடம் வந்து உங்களுக்கு வலு குறைவாக இருக்குன்னா, அப்போ புத்திரன் பிள்ளை மட்டும் இருந்து அல்லது மகள் மட்டும் இருந்து அந்த காரியத்தெல்லாம் எடுத்து செய்வாங்க, அந்த கடைசி காலத்தில் நல்லபடியாக அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வலுத்து இருக்கிறாருனாக்கா, அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானம் வலுக்குது. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து நல்லாவே உங்களை பார்த்துப்பாங்க கடைசி காலத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போலவே இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறாருன்னா, அந்த கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய கடைசி காலத்தில் நல்லபடியாக உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குருவும் சுக்கரம் நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேருமே சுபகிரகங்களாக வராங்க. இவங்க வந்து லக்னத்திற்கு 1, 5, 9 என்ற அந்த திரிகோண ஸ்தானங்களில் நல்ல நிலையில் வந்துட்டாங்கனாக்கா இவங்க இந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது போலவே லக்னத்திற்கு 5 இடத்து அதிபதி அந்த 5 இடத்துல இருந்தாலோ 9 லக்னம் இந்த இடங்களில் இருந்துட்டாலோ உங்களுக்கு அந்த பலனை கொடுத்துருவார். அது போலவே 7 இடத்து அதிபதி அந்த களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7 இடத்து அதிபதி 1, 5, 9 இருந்துட்டாலோ 1, 4, 7, 10 இந்த இடங்களில் இருந்துட்டாலோ அவங்களும் வந்து இந்த பலனை வந்து உங்களுக்கு நல்லபடியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. இப்போ இந்த 2 ஸ்தானமும் வலுவிழந்துருச்சு, இது ரெண்டுமே சரியில்லை, இந்த காரகர்கள் சுக்கரனும் கெட்டுட்டாரு குருவும் கெட்டுட்டாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் யாரும் அந்த இந்த விஷயங்கள்லாம் அந்த கடைசி காலத்தில் கஷ்டப்படும் போது அந்த விஷயங்கள்லாம் எடுத்து செஞ்சு ஒரு நற்காரியம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடி புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். வணக்கம்.